வணக்கம் என் அன்பு நேயர்களே, நான் உங்கள் யுவராஜா பேசுகிறேன் சிதம்பரத்தில் இருந்து. நாம் இப்பொழுது காணவிருப்பது சிம்மம் ராசியின் அதிசார குரு பெயர்ச்சி பலன்கள், எவற்றில் அவர்கள் கவனமாக இருக்க வேண்டும், பரிகாரங்கள் என்னென்ன போன்றவற்றை பற்றி நாம் விரிவாக காண்போம். கால புருஷ தத்துவத்தின் அடிப்படையில் ஐந்தாம் இடத்திற்குரிய ராசி இந்த சிம்ம ராசிங்க. சிம்ம ராசியின் அதிபதி யாருனாக்கா சூரிய பகவான். ஓகே, அதிசார குரு பெயர்ச்சினா என்னங்க? அதிசாரம்னா அட்வான்ஸ், கொஞ்சம் முன்னாடி, ஸ்பீடு அப்படின்னு சொல்லலாங்க. ஒரு முன்னோட்டம் மாதிரி, ஒரு ஃபுல் மூவியில் இருக்கிற முக்கியமான விஷயங்களுடைய தொகுப்பான ஒரு ட்ரெய்லர் மாதிரி அப்படின்னு வச்சுக்கலாம். குரு பகவான் அடுத்த வருஷம் போக போகிற வீட்டுக்கு இந்த வருஷமும் சுற்றி பார்க்க போனால் எப்படி இருக்கும், அப்படி இருக்குங்க இந்த அதிசார குரு பெயர்ச்சி. பொதுவாக குரு பகவானின் பெயர்ச்சி வருடம் ஒரு முறை தாங்க வரும், அது 2021 நவம்பர் மாதம்தான், அதுதான் நார்மல். இந்த அதிசார குரு பெயர்ச்சி ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி நைட்ல இருந்து செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் பலன் தருங்க. எந்த ஒரு கிரகத்திற்கும் இருக்கும் இடம், பார்க்கும் இடம் என்று பலன் தருங்க. இந்த குரு பகவானுக்கு பார்க்கும் இடம் தாங்க பவர், அதுதான் குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்றோம். குரு பகவான் பாத்தீங்க அப்படின்னாக்க நவ கிரகங்களிலேயே மிகவும் பெரியவருங்க. உருவத்துல மட்டும் கிடையாதுங்க, உள்ளத்துல கூட. அவர் கொடுக்க நினைச்சிட்டாருன்னா கொடுத்துக்கிட்டே இருப்பார். நிறைய பேர் பார்த்திருப்பீங்க, அப்பா போன வருஷம்லாம் அவர் நார்மலா நம்மள மாதிரி தான் இருந்தார், இப்ப என்ன அப்படின்னாக்கா காரு பங்களான்னு சொல்லி வாங்கி வசதியா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அது எல்லாத்துக்கும் காரணம் பாத்தீங்கன்னா குரு பகவான் தாங்க. அததான் சொல்லுவாங்க, குரு கொடுக்க எவர் தடுப்பார் சொல்லிட்டு சரி இந்த அதிசார பெயர்ச்சி சிம்ம ராசிக்கு சூப்பர் பவரா இல்ல ஸ்மாரான பவரா பார்க்கலாம் வாங்க. முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த அதிசார குரு பெயர்ச்சியில டாப் ரிசல்ட் பெற போற ராசி யாருன்னா அது இந்த சிம்ம ராசி தாங்க. இன்னும் முக்கியமா சொல்ல போனா இந்த அதிசார பெயர்ச்சி சிம்ம ராசிக்காக தாங்க நடக்குது. குரு பகவான் ஏழாம் பார்வையாக சிம்ம ராசியை பாக்குறாருங்க. ஐந்தாம் பார்வையாக ராசியில இருந்து 19ஆம் இடத்தை பாக்குறாருங்க. ராசியில இருந்து 3ஆம் இடத்தை 9ஆம் பார்வையா பாக்குறாருங்க. அதுதாங்க தைரிய வீரியஸ்தானம். 9ல குரு எப்படி பலன்களை வாரி வழங்குவோரோ அதே போல 9ஆம் பார்வையும் மிகவும் சிறப்புங்க. கோடி கோடியான நன்மைகளை கொட்டி கொடுத்துடுவார். சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா அல்டிமேட் சூப்பர் பவர்னு சொல்லாங்க. கவர்மெண்ட் ஜாபுக்கு ட்ரை பண்றீங்களா? கவர்மெண்ட் லோனுக்கு ட்ரை பண்றீங்களா? எல்லாமே உங்களுக்கு சக்சஸ் ஆகுங்க. ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட், நீ நாட்களாக தள்ளி போன தட்டி போன விஷயங்கள் எல்லாம
இருப்பது உறுதி. அதற்கேற்ற வாய்ப்புகள் நிறைய வருங்க. எல்லாத்தையும் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த காலகட்டத்தில் உங்கள் மனதில் இது நாள் வரை இருந்து வந்த குழப்பங்கள் எல்லாமே நீங்குங்க. ஒரு புதிய தெளிவான பாதை உங்கள் வெற்றிக்காக பிறக்கும். எப்படி இதெல்லாம் சாத்தியம்? நீங்கள் பாட்டுக்கு குரு பகவான் கோடி கோடிய நன்மைகளை கொடுத்துருவாருன்னு சொல்கிறீங்க. கோடி கோடியாக கொடுக்கறதுக்கு அவர் என்ன, பணம் அச்சடிக்கிற மெஷினா இல்லை ரிசர்வ் பேங்க் மேனேஜரான்னு கேட்குறீங்களா? இல்லைங்க, ஆனால் அவர் ஒரு யோகாதிபதி, சூப்பர் பவர். இந்த காலகட்டத்தில் உங்களின் உடல்நிலை சீராகுங்க. ரத்த ஓட்டத்தின் வேகம் அதிகரிக்கும். இதயம் பர்ஃபெக்டாக சரியாக இயங்கும். அது மூளைக்கு தேவையான ரத்தத்தை சரியான விகிதத்தில் சப்ளை பண்ணும். அதன் மூலம் உங்கள் மூளை இதுவரை இல்லாத அளவுக்கு சும்மா சுறுசுறுப்பாக துரு துருன்னு வேற லெவலில் வேலை செய்யுங்க. நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். அந்த ஐடியாஸ் எல்லாத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணி ஒரு லிஸ்ட்டை எழுதி அது எல்லாத்தையும் வாய்ப்புகள் ஆப்பர்ச்சுனிட்டிகள் ஆக்கி எல்லா வாய்ப்புகளையும் வெற்றி பெற வைக்கும் சக்தியை குரு பகவான் கொடுத்துடுவாருங்க. அது மட்டும் இல்லாமல் எப்படி ஒரு காந்தகம் மற்ற காந்தகத்தையும் இரும்பு துகள்களையும் ஈர்க்குதோ அதே போல உங்களுடைய வாய்ப்புகளை வெற்றி பெற செய்ய உங்களை சுற்றி உங்களுக்கு உதவ சப்போர்ட்டாக இருக்கிற உடன் வேலை செய்பவர்கள், உயர் அதிகாரிகள், ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ், ஃபேமிலி என அனைத்தையும் சாதகமாக்கி உங்கள் பக்கத்தில் இருக்க வைப்பார். எல்லாமே பியூர் சயின்ஸ். அடிமட்டத்தில் இருக்கிறவனை கூட இன்னைக்கு கோபுர உச்சில பெட்ரோல் பங்க்ல வேலை செஞ்சவங்க, டீ கடை வச்சவங்க, பஸ் கண்டக்டர், கூலி முட்டை தூக்கினவங்கன்னு இருந்தவங்க இன்னைக்கு மிகப்பெரிய ஜாம்பவான்கள். எப்படி சாத்தியம்? அற்புதம். அது உங்களுக்கு அடுத்த 5.5 மாசம் மட்டும் இல்லாம 2020 கூட சூப்பர் ஃபேவருங்க. அதை பத்தி நாம அடுத்த வீடியோல சொல்றேன். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, வெற்றி பெற ஐடியாஸ் யார் கொடுப்பா? எப்படி வரும்? யார் தருவாங்க? எல்லாமே உங்களுக்குள்ள இருந்தாங்க வரும். எப்பெல்லாம் சூரிய உதயம், எரியும் விளக்கு, நெருப்பு, லைட்டு இதெல்லாம் பாக்குறீங்களோ அப்பெல்லாம் உங்களுக்குள்ள ஐடியாஸ் வரும். உங்களுடைய மூளை பக்காவா வேலை செய்யுங்க. ஒரு சிலருக்கு சின்ன வயசுல இருந்தே தெரிஞ்சு
தெரிஞ்சிருக்கும். மெடிடேஷன் பண்ணும்போது சின்ன விளக்கை கொளுத்தி வச்சு அதை பாருங்க, மெடிடேஷன் பண்ணுங்க, நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் சரி, எதனால இவைகள் எல்லாம் உங்களுக்கு ஐடியாஸ் கொடுக்குது? நீங்க கடல் கிட்ட வேண்டுறீங்கல்ல, எனக்கு கார் வேணும், பங்களா வேணும், கோடி கோடியா பணம் வேணும், அட்லீஸ்ட் லட்ச லட்சமா பணம் வேணும்னு கடவுள் எப்படி கொடுப்பாரு? உங்கள் வேண்டுதலை நிறைவேற்ற இந்த பிரபஞ்சம் கொடுக்கும் சிக்னல் தான் ஐடியாஸ். இது பியூர் சயின்ஸ். இந்த பிரபஞ்சம் பஞ்சபூதங்கள் மூலமாக உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துருங்க. என்னப்பா நான் இப்படி சொல்றேன்னு கேக்குறீங்களா? விளக்க நெருப்ப சூரியனை பார்த்தா கோட்டீஸ்வரனா காமெடி பண்றேன்னா நினைக்கிறீங்களா? உண்மையில் பஞ்சபூதங்கள் தாங்க கடவுள், அதையே ஆதி மனிதன் வழிபட்டான். இதை நாம படிச்சிருப்போம், ஆனா ஃபாலோ பண்றோமா? நிறைய பேர் இல்லைன்னு சொல்லுவீங்க, ஆனா நம்ம ஃபாலோ பண்றோங்க. தெரியாமலேயே ஃபாலோ பண்றோம். நம்ம முன்னோர்கள் நம்மளை அப்படி பழக்கி வச்சிருக்காங்க. பஞ்சபூதத்துல ஒன்னு தாங்க நெருப்பு, அவர் தாங்க உங்களுடைய டைரக்டான கடவுள். நம்ம கோயில்லையும் நம்ம வீட்டு பூஜை அறையிலையும் இவை எல்லாத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோங்க. என்ன ஆச்சரியமா இருக்கா? எரியும் விளக்கு நெருப்பை குறிக்குங்க, குடிக்கும் தீர்த்தம் பஞ்ச பாத்திரத்தில் வைக்கும் தண்ணீர் நீரை குறிக்குங்க. மேல பார்த்து அண்ணாந்து கை கூப்பி வணங்குறோம்ல, கோயில் கொடிமரத்தை வணங்குறது, இது எல்லாமே ஆகாயத்தை குறிக்குங்க. கீழே விழுந்து கும்பிடுவது நிலத்தை குறிக்கும். பூக்களின் வாசனை, மணி அடிக்கும் போது ஏற்படும் ஓசை, ஏற்றும் ஊதுபத்தியில் இருந்து வரும் புகை மூலமாக நாம் காற்றை கண்ணால பார்க்கலாங்க, உணரலாங்க. நீங்க நெருப்பு ராசி சம்பந்தப்பட்டவங்க, நெருப்பு ராசி பூஜையை முறையாக செய்வதன் மூலம் வாழ்வில் பல நன்மைகளை நம் பக்கம் பிடிச்சி இழுக்க முடியுங்க. நம்ம சேனலை ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணவங்க, இதனுடைய வீடியோஸை பார்த்துக்கிட்டு இருக்க நம்மளுடைய வியூவர்ஸ் எல்லாருக்குமே இந்த பூஜைகளை பத்தி நல்லாவே தெரிஞ்சிருக்காங்க, ஃபாலோ பண்றாங்க, பலன் அடைஞ்சிருக்காங்க, நம்ம கிட்டேயே அவங்களுடைய ரிசல்ட்டை ஷேர் பண்ணியிருக்காங்க. குருஜி நீங்க சொன்ன மாதிரி நான் பூஜை பண்ண ஆரம்பிச்சுட்டேன், இத்தனை நாளா எனக்கு வந்து நிறைய இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கிறேன், ஆனா வேலை கிடைச்ச பாடல், ஆனா இப்போ இந்த பூஜை செய்ய ஆரம்பிச்சதுக்கு பிறகு நல்ல வேலை கிடைச்சிடுச்சு, ரொம்ப நன்றி, கவர்மெண்ட் எக்ஸாம்ல செலக்ட் ஆகிட்டேன், மெடிக்கல்ல சீட்டு கிடைச்சுன்ட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. 10 பைசா செலவு இல்லாம இது எல்லாத்தையும் உங்களுக்கு கிடைக்குங்க. ஏன்னா நெருப்புராசின்னு கேக்குறீங்களா? அப்போ நீங்க என்ன நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்களா? அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு உள்ள இருக்கிற கோட்டீஸ்வர மேஷம் சிம்மம் தனுசு நெருப்பு ராசிகள் வணங்கும் முறை அப்படின்னு ஒரு வீடியோ இருக்கு, அதை பாருங்க. உங்க எல்லாருக்குமே அலாவுதீன் அற்புத விளக்கும் படத்தை பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கும். இந்த படம் பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இங்கிலீஷ்ல எடுத்திருந்தாங்க, தமிழ்ல அப்படியே அதை ரீமேக் பண்ணிருந்தாங்க. இந்த படத்துக்கு பின்னாடி என்ன அறிவியல் இருக்கோ அந்த அறிவியலை தாங்க உங்களுக்கு சொல்ல போறேன். அந்த படத்துல ஒரு விளக்க தேய்ச்ச உடனே அதுல இருந்து ஒரு பூதம் வரும். அந்த பூதம் வந்து பாத்தீங்கன்னாக்கா, நான் உங்கள் அடிமை, உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்க, நான் உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்லும். அதே மாதிரி நம்ம கேட்கிற எல்லா விஷயத்தையும் அது உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி தாங்க அந்த பூதம் தாங்க இந்த பஞ்சபூதம், நீர் நிலம் காற்று ஆகாயம் நெருப்பு. அந்த பஞ்சபூதத்துல ஒண்ணு தாங்க நெருப்பு. அந்த நெருப்பு தாங்க உங்களுடைய நேரடியான கடவுள். நீங்க அவர்கிட்ட கேட்கும் போது கட்டாயமா எல்லாமே கொடுக்குங்க. அவர்கிட்ட வைக்கிற ஒவ்வொரு ரெக்வஸ்டையும் பஞ்சபூதங்களும் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இந்த யூனிவர்ஸ்ல இருந்து கட்டாயமா உங்களுக்கு பிடிச்சி இழுத்து கொடுத்தே தீருவாங்க. இந்த பூஜையை ப்ராப்பரா செய்வதன் மூலம் எப்படி பாசிட்டிவா யோசிக்கலாம், இந்த உலகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த மக்கள் தொகையில 99% 99% மக்கள் ஏழையா இருக்கிறாங்க. ஒரே 1% மக்கள் மட்டும் தான் பணக்காரனா இருக்கிறாங்க. ஏன் எப்படி? ஏன்னா அவங்களுக்கு மட்டும் பாத்தீங்கன்னாக்கா இதனுடைய அறிவியல் தெரிஞ்சிருக்குங்க. இந்த ரகசியம், இந்த சீக்ரெட் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதை அவங்க ஃபாலோ பண்றாங்க, அதனாலதான் அவங்க ஜெயிக்கிறாங்க. உங்களுக்கே தெரியும் நம்மளது வெறும் ஜோதிட நிலையம் இல்லை, நம்மளது வந்து ஒரு ரிசர்ச் சென்டர். அறிவியல், கடவுள், ஜோதிடம், இது மூணுத்தையும் ரிலேட் பண்ணிட்டு எப்படிலாம் இயற்கை கிட்ட இருந்து 10 பைசா செலவு இல்லாம மக்களுக்கு நன்மைகளை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயத்தை நாங்க ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கோம், வீடியோஸ் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அதை எல்லாத்தையும் உங்களுக்கு நான் தரத்துக்கு ஆசையா இருக்கேன். அதனால இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்து பலன் அடைங்க. சரி, குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கட்டாயம் உண்டுங்க. ஒரு சிலருக்கு தைரியத்திலும் வேகத்திலும் சிறந்த ஒரு ஆண் மகன் பிறப்பான், அதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நீண்ட நாட்களாக திருமணமாகி குழந்தை இல்லாதவர்கள் உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு திருவண்ணாமலை சிவபெருமனை பார்த்துட்டு ஒரு வாரத்துக்குள்ள மகப்பேறு மருத்துவரை பார்ப்பதன் மூலம் கட்டாயம் சின்ன சின்ன மருத்துவ உதவிகளின் மூலியமாகவே குழந்தை பாக்கியம் கட்டாயமாயிருக்குங்க. உங்களுக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் கும்பகோணத்துக்கு பக்கத்துல இருக்கிற கருவலஞ்சுழி அப்படின்னு ஒரு கோயில் இருக்குங்க. அந்த கோயில் பாத்தீங்க அப்படின்னாக்கா கரு நிக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா திரு கருக்கா ஊர் அப்படின்னு ஒரு கோயில் இருக்கு. அந்த இடத்துல நின்ற கருவை காத்து ரட்சிக்க அந்த கோயில் சுவாமிகள் உதவியா இருப்பாங்க. இந்த ரெண்டு கோயிலுமே பாத்தீங்கன்னாக்கா தங்க தொட்டில் இருக்கும், அங்க நீங்க வேண்டிக்கோங்க. குழந்தை வந்த பிறகு பாத்தீங்கன்னாக்க நான் குழந்தைய அந்த தொட்டில போட்டு ஆட்டுறேன் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கோங்க, கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும். என்ன நான் இந்த மாதிரி சொல்றேன் அப்படின்னு பாக்குறீங்களா? டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன் மாதிரி தாங்க. டாக்டர் எப்படி உங்களுக்கு உடம்பு சரியில்லை, இந்தந்த பிரச்சனைக்கு இந்தந்த டேப்லெட் கொடுக்குறாங்களோ அதே மாதிரி வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு பிரச்சனைக்குமே ஒரு கோயில் இருக்குங்க. அதை எல்லாத்தையும் நம்மளுடைய முன்னோர்கள், நம்மளுடைய சித்தர்கள் கரெக்டா பார்த்து அதுக்கேத்த மாதிரி தான் கோயில்களை கட்டினாங்க. எந்தெந்த இடத்துல எந்தெந்த எனர்ஜி இருக்கு, அந்தந்த எனர்ஜியால என்னென்ன பிரச்சனைகள் சீர
சீராகும் தீரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி தான் கோயிலை கட்டினாங்க. இப்போ இருக்க மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட்டு டெம்பிள்ஸ் கிடையாது சரிங்களா. ஆனால் இப்போ இருக்க கோயிலெலாம் பார்த்தீங்கன்னாக்கா கோயில் கட்டின பிறகு அந்த இடத்துல பாசிட்டிவ் எனர்ஜியை வளர்த்துக்கிறாங்க. ஆனால் அப்போ இருக்க கோயிலெலாம் பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கிற இடத்துலையே கோயிலை கட்டியிருக்கிறாங்க. அதை எல்லாத்தையும் அந்த மக்கள் ஃபாலோ பண்ணாங்க, வாழ்க்கையில் ஜெயிச்சாங்க. ஆனால் நம்ம நிறைய பேருக்கு இதெல்லாம் தெரியாமையே போயிடுச்சு. சரி, உங்களுடைய பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க, ஞாபக சக்தி அதிகரிக்குங்க, வெளிநாடு சென்று படிக்க வேலை செய்ய வாய்ப்புகள் அதிகம், ட்ரை பண்ணுங்க. கணவன் மனைவியிடையே விட்டு கொடுத்து போவது நல்லது, இல்லைனாக்கா வீண் வாக்குவாதம் வந்து சேரும். அதனால சின்ன சின்ன சண்டைகள் தொந்தரவுகள் இருக்கும். சின்னதா விட்டு கொடுப்பதன் மூலம் பெரிய பெரிய சந்தோஷத்தை நம்ம தக்க வச்சுக்கலாங்க. இல்லறம் நல்லறமாகும், விவசாயிகளுக்கு நல்ல மகசூல் பெறும் ஆண்டு, அரசியல்வாதிகள் மேன்மை பெறுவார்கள், பட்டம் பதவி மக்கள் செல்வாக்கு அதிகரிக்கும், கலைத்துறையில இருக்கிறவங்க சாதிப்பாங்க. எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும்னாக்கா பேச்சு கொஞ்சம் ஸ்பீடா இருக்குங்க, கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுங்க. அப்படி இல்லை அப்படின்னாக்கா கோபப்படும் போது பேசுறதை கண்ட்ரோல் பண்ணுங்க, ஸ்மூத்தா போவோம். வண்டி வாகனத்துல போகும்போது பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க, ரொம்ப ஸ்பீடா வண்டியை ஓட்டாதீங்க, யாரையும் ஓவர்டேக் பண்ண நினைக்காதீங்க. ஸ்பீட் லிமிட் 40 60 80 கிலோமீட்டருக்கு மேல ஆக்சிலேட்டர் முறுக்காதீங்க, ஆக்சிலேட்டர் அமுக்காதீங்க. பணப்புழக்கம் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீண் செலவு செய்யறத அவாய்ட் பண்ணுங்க. பரிகாரம் அப்படின்னு பார்த்தாக்கா திருவண்ணாமலை கிரிவலம் சென்று வர பல நன்மைகள் உங்களுக்கு கிடைக்குங்க. ஏன்னா அந்த இடத்துல தான் சிவபெருமான் அக்னியா இருக்காரு, அந்த அக்னி அந்த நெருப்பு தான் உங்களுடைய கடவுள். நான் சிவபெருமான் சொல்ல, நான் நெருப்ப சொல்றேன், பஞ்சபூதத்தில் இருக்கிற நெருப்ப சொல்றேன். மாதம் ஒரு முறையாவது 11 பேருக்கு அன்னதானம் செய்து வர புண்ணியங்கள் கிடைக்கும். அதையும் வியாழக்கிழமையில அந்த அன்னதானத்து கூட சுண்டலை சேர்த்து கொடுக்க குரு பகவானின் முழு அருள் உங்களுக்கு கிடைக்குங்க. அதே மாதிரி தட்சிணாமூர்த்தி சாமிக்கு சுண்டல் மாலை செஞ்சு அணிவித்து வணங்கி வர அவருடைய முழு பார்வை உங்கள் மீது படும். அது உங்களுக்கு சூப்பர் பவராக இருக்கும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அறிவியல் கடவுள் ஜோதிடம் மூணுத்தையும் ரிலேட் பண்ணிவிட்டு எப்படிலாம் நாட்டு மக்களுக்கு நல்லது செய்ய முடியும்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்தை நாங்கள் ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்கோம். அது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஆசையாக இருக்குது. அதனால் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, எல்லா வீடியோவையும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கப்பெறுங்க. உலகத்தில் உள்ள அனைத்து செல்வங்களையும் மனவளம் உடல் வளம் பொருளாதார வளம் என அனைத்தையும் பெற்று வாழ்க வளமுடன் என்று இறைவனை வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.